Hi viewers, welcome to Aka Network. In this video, we will talk about chain rule in the topic. The topic is just an introduction. This topic is one formula. That formula is simple. In this topic, we will talk about a question. So, in this topic, we will talk about this. What formula is M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. This is the simple relation. This is the explanation. M is men, article. D for days, H is hours, money. W is work, value. This relation is how to use it. Question about the question. Now, you can see the data. M1 D1 H1 W1. This is the same thing. இந்த சைடுலயே பாத்தீங்கன்னா ஒரு மூணு டேட்டா கொடுத்துருவாங்க ஒரே ஒரு டேட்டா மட்டும் மிச்சம் மீதி விட்டுருவாங்க அத மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த ரிலேஷன்ல வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு இந்த என்ன क्वेश्चन கேக்குறாங்களோ அத மட்டும் ஒரு சைடு வச்சிட்டு மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வரணும் சரிங்களா இப்படி தான் பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த டாபிக்கும் அடுத்து டைம் அண்ட் வர்க் னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு டாபிக் பார்த்தா कंफ्यूज ஆகும் ரெண்டுமே ஒரே டாபிக்கா இல்ல வேற வேற டாபிக்கான்ற மாதிரி क्वेश्चन பாக்கும்போது कंफ्यूज ஆகும் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ட் பாத்தீங்கன்னா Time and work எப்படி கொடுப்பாங்கன்னா A என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பார் B என்பவர் அதே வேலையை 25 நாட்களில் முடிப்பார்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதாவது A என்ற ஒரு person B என்ற ஒரே ஒரு person சரிங்களா இந்த மாதிரி ஒரு person கொடுத்தாலே அது time and work topicனு அர்த்தம் ஆனா இந்த டாபிக் பொறுத்து எப்படி கொடுப்பாங்கன்னா 30 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 40 நாட்களில் முடிப்பார் 40 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் இந்த மாதிரி கேட்பாங்க அதாவது ஆட்களோட எண்ணிக்கை அதிகமா கொடுப்பாங்க மல்டிபிள்ஸ்ல கொடுப்பாங்க டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆளை தான் மென்ஷன் பண்ணுவாங்க அதாவது செயின் ரூலை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுவாங்கன்னா மல்டிபிள்ஸ்ல வரும் 30 ஆட்கள் 40 ஆட்கள்னு சொல்லிட்டு எண்ணிக்கையில அதிகமா கொடுப்பாங்க இப்படிதான் பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் கன்ஃபியூஸ் ஆகாது ஓகேவா சரி வாங்க டாபிக் உள்ள போவோம் இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க 120 ஆட்கள் ஒரு வேலையை 100 நாட்களில் முடிப்பார் எனில் அதே வேலையை 150 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார் அந்த வேலையை சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் செயின் ரூல் என்ன M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2 சரிங்களா செயின் ரூலை எழுதியாச்சு இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணுமா என்ன கொடுத்துருக்காங்க 120 ஆட்கள் அப்படின்றது M1 ஓகே அடுத்தது 100 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க அது D1 சரிங்களா இப்போ அதை தாண்டி வேற எதுவும் கொடுக்கல அவர்ஸ் கொடுக்கல வேலை என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கல அதனால என்ன பண்ணணும்னா இப்போ என்ன டேட்டாவை கொடுக்கல அந்த டேட்டாவை பத்தி கவலைப்பட வேணாம் அதை அப்படியே விட்டுருவோம் சரிங்களா அப்போ என்னன்னா M1 D1 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதை அதை மட்டுமே அப்ளை பண்ணுவோம் இல்லாத வேல்யூஸை விட்டுடுவோம் சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அதே வேலையை 150 ஆட்கள் அப்படின்றது M2 என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை நாட்களில் முடிப்பேன்னு கேட்டிருக்காங்க அதாவது டி டூ என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுதான் கொஸ்டின் இதுலயுமே பாத்தீங்கன்னா இல்லாத டேட்டாவை விட்டுடுவோம் சரிங்களா அப்ப மீதி இருக்க டேட்டாவை மட்டும் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம் ஓகேவா இப்ப 120 ஆட்கள் எம் ஒன் சரிங்களா 120 இன்ட்டு டி ஒன் என்ன வருது 100 நாட்கள் சரிங்களா ஈக்குவல் டு எம் டூ என்ன அதாவது 150 ஆட்கள் எத்தனை நாட்கள்ல முடிப்புன்னு கேட்டிருக்காங்க அதாவது டி டூ கொஸ்டினா கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ டி டூ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் சைடு கொண்டு வருவோமா 120 இன்ட்டு 100 டிவைடட் பை 150 ஓகேவா இப்போ இதை சால்வ் பண்ணனா டி டூவோட வேல்யூ கிடைக்கும் டி டூ ஈக்குவல் டு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம் ஓகேவா அடுத்தது ஃபைவ் ஆர் டிவைட் பண்ணுவோம் சரிங்களா த்ரீ டைம்ஸ் வரும் இதில் 20 டைம்ஸ் வரும் அடுத்து த்ரீ இதுலேருந்து எத்தனை இருக்குது ஃபோர் டைம்ஸ் இருக்குது அப்போ ஃபோர் இன்ட்டு 20 ஈக்குவல் டு 80 அப்போது 80 டேஸ் அப்படின்றது ஆன்சர் சரிங்களா சரி ஓகே என்ன பண்ண போறோம்னா கொடுத்துருக்க டேட்டாவை மட்டும் அப்ளை பண்ண போறோம் இல்லாத டேட்டாவை விட்டுடுவோம் சரிங்களா ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணி அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஒர்க்கு இந்த ரிலேஷன் மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 4 பேர் தினமும் 4 மணி நேரம் வேலை செய்து 4 நாட்களில் வேலையை முடிப்பர் எனில் 8 பேர் தினமும் 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் செயின் ரூல் என்ன வரும் எம் ஒன் டி ஒன் ஹெச் ஒன் டிவைடட் பை டபிள்யூ ஒன் ஈக்குவல் டு எம் டூ டி டூ ஹெச் டூ டிவைடட் பை டபிள்யூ டூ சரிங்களா இதில் வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோமா 4 பேர் அப்படின்றது எம் ஒன் ஸோ 4 4 மணி நேரம் கொடுத்துருக்காங்க ஹெச் ஒன்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்தது 4 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க அது டி ஒன்னோட வேல்யூ
okay apply பண்ணியாச்சு w பத்தி எதுவும் கொடுக்கல அதனால அதை விட்டுடுவோம் சரிங்களா ஓகே அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க 8 பேர் சரிங்களா அது m2 8 பேர் தினமும் 8 மணி நேரம்ன்றது h2 ஓகே அடுத்து என்ன கேட்டிருக்காங்க எத்தனை நாட்கள்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க d2 ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க சரிங்களா இப்ப d2 மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டு மீதி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வருவோமா ஓகே இப்ப d2 equal to 4 into 4 into 4 divided by 8 into 8 ஓகேவா இதே இப்ப சால்வ் பண்ண போறோம் 2 times சரிங்களா 2 times cancel பண்ணினா 1 அப்போ d2 equal to 1 அப்ப என்ன ஆன்சர் அதுக்கு எத்தனை நாட்கள் வேலையை முடிப்பேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது 8 பேர் தினமும் 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள் வேலையை முடிப்பேன்னு கேட்டிருக்காங்க அது என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படின்றது ஆன்சர் இதை கொஸ்டின் எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு ஃப்ளோவா பார்ப்பாங்க இப்ப 4 பேர் தினமும் 4 மணி நேரம் வேலை செய்து 4 நாள் வருதுங்களா அதே மாதிரி 8 பேர் தினமும் 8 மணி நேரம் வேலை செய்து ஆன்சர் 8னு சொல்லிட்டு ஷார்ட்டா போடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க தப்பாயிடும் சரிங்களா ஒரு சின்ன ஃபார்முலா தான் சரிங்களா அந்த இடத்துலயும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை போடாம ஷார்ட்டாவே நான் செம்ம போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா இப்படிதான் தப்பாயிடும் ஒரு கொஸ்டின் மிஸ் ஆயிடும் சரிங்களா சரி ஓகே பார்த்து கொஞ்சம் கவனமா அட்டன் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 4 ஆட்கள் 40 ஏக்கர் நிலத்தை 30 நாட்களில் உழுகின்றனர் எனில் 18 ஆட்கள் 12 நாட்களில் எத்தனை ஏக்கர் நிலத்தை உழுவர்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ கொஸ்டினே பார்த்தீங்கன்னா தப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 ஆட்கள்னு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு கொடுத்துருக்கணும் சரிங்களா 4 விவசாயிகள்னு கொடுத்துருந்தா ஓகே 4 ஆட்கள்னு கொடுத்துருக்காங்க வரவங்க போறவங்களாம் விவசாயம் பார்க்க முடியுமா விவசாயத்தை பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டும்தான் பார்க்க முடியும் வரவங்க போறவங்களாம் யாரும் அந்த வேலையை பார்க்க முடியாது விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கான வேல்யூஸே நம்ம கொடுக்கறதில்ல அதனால தான் விவசாயன்ற வார்த்தையை எடுத்துட்டு ஆட்கள்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க இன்னைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சுச்சுவேஷன் அவங்கள ஒரு பொருட்டாவே நம்ம மதிக்கிறது கிடையாது நாமன்றதில்ல பொதுவாகவே சொல்கிறோம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயம் நாம மதிக்கலை அப்படின்ற பேர் வந்துடவே கூடாது சரிங்களா ஸோ கொஸ்டினை நாமளே மாற்றிப்போம் அவங்க என்ன வேணால் கொடுத்துட்டு போட்டோம் நான் கொஸ்டின் இப்படி தான் படிப்பேன் அப்படின்னு தான் நம்ம படிக்கணும் சரிங்களா கொஸ்டின் அடிச்சுட்டு எழுதிப்போமா 4 ஆட்கள் கிடையாது சரிங்களா 4 விவசாயிகள் சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் விவசாயிகள் தான் நான் கொஸ்டின் இப்படிதான் படிப்பேன் ஓகேவா ஓகே இப்ப 4 விவசாயிகள் 40 ஏக்கர் நிலத்தை 30 நாட்களில் உழுகின்றனர் எனில் 18 விவசாயிகள் 12 நாட்களில் எத்தனை ஏக்கர் நிலத்தை உழுவர் அப்படின்னு கொஸ்டின் மாத்திப்போம் ஓகேவா இந்த வீடியோவில் டீப்பாக இதை பற்றி பேச வேண்டாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதுக்குன்னு தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம் ரொம்ப நாளாக அது மைண்டில் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம சம்முக்குள்ள போவோம் ஓகேவா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க செயின் ரூல் என்ன M1 D1 H1 டிவைட் பை W1 ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைடட் பை W2 சரிங்களா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க 4 விவசாயிகள் அப்படின்றது M1 வரும் ஸோ 4 ஓகேவா D1 கொடுத்துருக்காங்களா 30 நாள்னு கொடுத்துருக்காங்க டேஸ் இப்போ 30 அடுத்தது அவர்ஸ் கொடுத்துருக்காங்களா அவர்ஸும் கொடுக்கல அதுக்கு பதிலாக வேற என்ன வந்திருக்கு 40 ஏக்கர்னு வந்திருக்கு இப்போ M1 D1 H1 அதாவது மென்ஸு டேஸ் அவர்ஸ் இதை தாண்டி வேற ஏதாவது டேட்டா கொடுத்தாங்கன்னா அது என்னன்னு எடுத்துக்கணும்னா நீங்க W னு எடுத்துக்கணும் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா 4 நாற்காலிகள்னு கொடுப்பாங்க 4 ஏக்கர் நிலம்னு கொடுப்பாங்க 10 மீட்டர் நீளம் உள்ள சுவர்னு கொடுப்பாங்க இந்த மாதிரி எப்படி கொடுத்தாலுமே அதை நீங்க ஒர்க்குன்னு தான் எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ இதில் வராத டேட்டா ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து அதை ஒர்க்காக நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா சரிங்களா அப்போ என்ன கொடுத்துருக்காங்க 40 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்களா அது W1 ஓகே இப்போ M2 என்னது M2 பார்த்தோன்னா 18 விவசாயிகள் 18 சரிங்களா D2 என்னது 12 நாட்கள் இப்போ W2 தான் கேட்குறாங்க எத்தனை ஏக்கர் நிலத்தை உழுவர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ W2 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும் சரிங்களா அப்போ W2 ஈக்குவல் டு 18 × 12 டிவைடட் பை 4 × 30 × 40 ஓகேவா சரி ஓகே இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா பண்ணலாமா இப்போ 0க்கு 0 கேன்சல் பண்ணிவிடும் ஓகேவா இப்போ 3 times கேன்சல் பண்ண என்ன வரும் இதில் 4 வரும் 4 பார்த்தீங்கன்னா கேன்சல் இப்போ ரிமைனிங் 18 × 4 என்ன வரும் 72 சரிங்களா அப்போது W2 ஈக்குவல் டு 72 ஏக்கர் ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம் இதில் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் அதாவது M1 D1 H1 தவிர்த்து மீது எந்த டேட்டா வந்தாலுமே அதை W1 நாம் எடுத்துக்கணும் இந்த டேட்டா தான் பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக ஆட் ஆகுது ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க 100 மீட்டர் நீளமும் 0.5 மீட்டர் அகலமும்
3 மீட்டர் உயரமும் உள்ள சுவரை 12 ஆட்கள் 25 நாட்களில் கட்டி முடிப்பார்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எனில் 60 மீட்டர் நீளமும் 0.25 மீட்டர் அகலமும் 4 மீட்டர் உயரமும் உள்ள சுவரை 20 ஆட்கள் எத்தனை நாட்களில் கட்டி முடிப்பேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நான் முன்னரே சொன்ன மாதிரி M1, D1, H1 இதை தவிர்த்து மீது எந்த டேட்டா இருந்தாலும் அதை நம்ம W எடுத்துக்கலாம். சரிங்களா, அதுபடி பார்க்கும்போது செயின் ரூல் அப்ளை பண்ணும். ஓகேவா, M1, D1, H1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு M2, D2, H2 டிவைடட் பை W2. சரிங்களா, இருக்கிற டேட்டாவில் அப்ளை பண்ணுவோமா. M1 என்ன கொடுத்துருக்காங்க, 12 ஆட்கள். சரிங்களா, M1 12, D1 என்ன வருது, 25 நாட்கள். இப்போ மீதி இருக்க டேட்டா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் W எடுத்துக்கலாம். அதாவது 100 மீட்டர் கொடுத்தாங்களா, அப்போ 100 × 0.5 × 3. சரிங்களா, அப்போ அதில் இருக்க டேட்டா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம W இங்கே எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, இங்கேயுமே அதே மாதிரி தான் பண்ணணும். சரிங்களா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, M2 பார்த்தீங்கன்னா 20, D2 தான் பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ ரிமைனிங் இருக்க டேட்டா எல்லாமே W2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள். சரிங்களா, இப்போ 60 மீட்டரா, 60 × 0.25 × 4. ஓகேவா, இந்த மாடல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எந்த டேட்டா வேணால் அவங்க கொஸ்டினாக கேட்கலாம். அதாவது இப்போ D2 கொஸ்டினாக கொடுத்துட்டு, அதாவது நீளம் என்ன அகலம் என்னன்னு சொல்லிட்டு இதில் இருக்க டேட்டாவுமே அவங்க பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக கேட்பாங்க. அதுக்குமே நீங்கள் இதே ஃபார்மேட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, சரி ஓகே, இதை சால்வ் பண்ணுவோம். இப்போ D2 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீது எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும். ஓகேவா, அப்போது 12 × 25 டிவைடட் பை 100 × 0.5 × 3. சரிங்களா, இப்போ ரிமைனிங் இருக்கிறது இங்கேயே நம்ம சால்வ் பண்ணிவிடும். ஓகேவா, இங்கேயே முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் கொண்டு போவோம். இப்போ இதில் என்னது இருக்குது, கால் பகுதி இருக்குது. சரிங்களா, இது பக்கத்தில் என்ன இருக்குது, 4 இருக்குது. சரிங்களா, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாயிரும் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ 4 கால் பகுதியில் சேர்ந்தது 1. சரிங்களா, அப்போ இது எல்லாமே சேர்ந்தது 1 தான் அர்த்தம். அப்போ இந்த டேட்டா ஃபுல்லாக விட்டுடலாம். ஓகேவா, இப்போ மீ ரிமைனிங் 20/16 இருக்குது, அதுலேயுமே ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 2/6 அதேமாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது 1/3. சரிங்களா, இப்போ இந்த பக்கம் போக வேண்டியது வெறும் 3 மட்டும்தான். சரிங்களா, அப்போது இந்த பக்கம் வெறும் 3 மட்டும் போட்டுப்போம். அந்த 3 பார்த்தீங்கன்னா இப்படி கேன்சல் ஆகிடும் சிம்பிளாக. இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, 100 இருக்குது, 25 இருக்குது. சரிங்களா, 25 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் வரும், இங்கே பாதி அரை. சரிங்களா, இப்போ 4 அறைகள் சேர்ந்தது என்ன வரும், 2. சரிங்களா, அப்போ சிம்பிளாக 2 வச்சுக்கலாம். இப்போ 2 கேன்சல் பண்ணும்போது 12/6 ஆன்சர் கிடைக்கும். அப்போது D2 ஈக்குவல் டு 6 டேஸ். ஓகேவா, இதுலையுமே பார்த்தீங்கன்னா என்னென்னா, M1, D1, H1 தவிர்த்து மீது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா W1 நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸில் நீளம் என்ன அகலம் என்னன்னு கேட்பாங்க, அதையும் மைண்டில் வச்சுங்க. இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இதுலையுமே. சரிங்களா, இப்போ நீளம் என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்போ நீளத்தை மட்டும் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் ஒரு பங்கு கொண்டு வர வேண்டியதுதான். ஓகேவா, வேறு எதுவும் கிடையாது. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் படித்து பாருங்களேன். 3 ஆட்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர் எனில், 6 ஆட்கள் மற்றும் 5 பெண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போது டைம் அண்ட் ஒர்க் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு மாடல் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அதை செயின் ரூல் நடத்தும் போது நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சரிங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் பசங்க பார்த்தாலே இந்த ஆட்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கொடுத்தாலே ரொம்ப பயப்படுறாங்க. பட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ப்ரொசீஜர். சரிங்களா, இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு டைப் தான் இருக்குது, ரெண்டுமே நம்ம சால்வ் பண்ணிவிடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் பல்லதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பு. இப்போ நெக்ஸ்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா மற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 6 கொடுத்துருப்பாங்க, அல்லதுன்றது 6. ஓகேங்களா, இப்போ செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா அண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே டிஃப்ரெண்ட்டு இதை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஆட்கள் அல்லது 5 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 3 ஆட்கள் 5 பெண்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தான் எடுத்துக்கணும். இப்போ 3 ஆட்கள், சரிங்களா, 3 ஈக்குவல் டு 5 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து ஒரு வாரமாக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் எடுத்துக்கணும், அல்லதுன்னு கொடுத்தா மட்டும்தான் இப்போ டைரெக்டாக எடுத்துக்கணும். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எடுக்க மாட்டோம், இதையே பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவ் பண்ணி கொண்டு வர வேண்டியிருக்கும். சரிங்களா, அதை நெக்ஸ்ட் க்வெஸ்சனில் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 3 ஆட்கள் அல்லது 5 பெண்கள் அப்படின்றத இப்போ நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம், ஏன்னா ரெண்டுமே சமம் தான். ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னா 12 நாட்கள் வேலையை முடிப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா,
அடுத்தது ஆறு ஆட்கள் மற்றும் ஐந்து பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல மற்றும்ன்ற வேர்டு சேர்த்துருக்காங்க, அதனால என்ன அர்த்தம்னா அதுக்கு ஆறு ஆண்களும் இருக்காங்க ஐந்து பெண்களும் இருக்காங்க, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றதான் கொஸ்டின், சரிங்களா. இப்போ இந்த டேட்டாவை நம்ம செயின் ரூலில் அப்ளை பண்ணுவோம். செயின் ரூல் அப்ளை பண்ண என்ன வரும், மூன்று ஆட்கள் அல்லது ஐந்து பெண்கள், சரிங்களா. இது ஒரு ஓரமாக வச்சுப்போம். எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 12 நாளில் முடிக்கிறாங்க, ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆறு ஆட்கள், சரிங்களா, ஆறு ஆட்கள் 5 men மற்றும் சொல்றதால பிளஸ் ஏன்னா சேர்ந்து தான் செய்ய போறாங்க, சரிங்களா. 5 பெண்கள் 5 women, சரிங்களா. எத்தனை நாளில் முடிப்போம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அப்போ இது D2 இப்படி வச்சுப்போம், சரிங்களா. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இங்கே அல்லதுன்னு இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு டேட்டா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேட்டா எடுக்கும்போது என்ன எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம், சரிங்களா, நம்ம இஷ்டம் தான். அதனால் இப்போ 3 men அப்படின்ற டேட்டா மட்டும் எடுத்துப்போம். இப்போ 3 men, சரிங்களா, மென்னு எழுதணும் அவசியம் கிடையாது, 3 மட்டும் போட்டால் போதும். 3 men 12 days ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 men பிளஸ் 5 women இன்ட்டு D2 இருக்குது, சரிங்களா. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மென்னாக மாற்றணும், டோட்டலாக ஒரே குவான்டிட்டிக்கு மாற்றணும், சரிங்களா. இந்த மாதிரி மாற்றும் போது என்னென்னா இந்த டேட்டாவை நம்ம இதில் அப்ளை பண்ண வேண்டியிருக்கோம். இங்கே என்ன இருக்குது, 5 women இருக்குது, சரிங்களா. இப்போ 5 womanக்கு எத்தனை மென் ஈக்குவல், அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 5 womanக்கு 3 men ஈக்குவல், அப்போ இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும், 3 men அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிக்கணும். அப்போது கொஸ்டின் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மென்னாக நம்ம மாற்றிட்டோம், ஓகேவா. இப்போ 3 × 12 ஈக்குவல்ட்டு இதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும் டோட்டலாக, எல்லாம் சேர்ந்தது தான் மென், சரிங்களா. அப்போது 6 men பிளஸ் 3 men பார்த்தீங்கன்னா 9 வரும் டோட்டலாக இன்ட்டு D2, சரிங்களா. இப்போ இதை சால்வ் பண்ணேன்னா ஆன்சர் கிடச்சிரும், ஓகேவா. இப்போது D2 ஈக்குவல்ட்டு 3 × 12 / 9 என்ன வரும், கேன்சல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 3 times கேன்சல் பண்ணும்போது 4, சரிங்களா. அப்போது 4 days அப்படின்றது ஆன்சர், சரிங்களா. இந்த மாடலை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ அல்லதுன்னு கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம இதை எடுத்துக்கலாம். அந்த இடத்துலையுமே மற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மற்றும்னு கொடுத்துருந்தாங்க, என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும், அவ்வளோதான், சரிங்களா. அதை நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்ப்போம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், டேட்டா கிடச்சதுக்கு அப்புறம் எடுத்து செயின் ரூலில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 6 ஆட்கள் மற்றும் 8 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பார், சரிங்களா. இந்த இடத்துல மற்றும்னு கொடுத்துருக்காங்க, ஓகே. அடுத்தது அதே வேலையை 26 ஆட்கள் மற்றும் 48 சிறுவர்கள் 2 நாட்களில் முடிப்பார் எனில், 15 ஆட்கள் மற்றும் 20 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பார் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரே டிஃப்ரெண்ட் தான், என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றும்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, இருக்கிற 2 ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது 6 ஆட்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும், அடுத்தது 26 ஆட்கள் கொடுத்துருக்காங்களா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து நம்ம செயின் ரூலில் அப்ளை பண்ண போகிறோம். செயின் ரூலில் அப்ளை பண்ணுவோமா. சரி, என்ன கொடுத்துருக்காங்க, 6 ஆட்கள் 6 men, அடுத்தது 8 சிறுவர்கள் கொடுத்துருக்காங்களா. சரி, ஓகே. இப்போ 8 boys, ஓகேவா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்கிறாங்க, அதனால் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை 10 நாளில் முடிப்பாங்க. அப்போது M1 இடத்துல இதை அப்படியே போட்டுக்கணும், D1 இடத்துல 10 நாள் அப்படின்றத போட்டுக்கிறோம், சரிங்களா, ஈக்குவல் டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 26 ஆட்கள், சரிங்களா. அப்போ 26 men பிளஸ் எத்தனை சிறுவர்கள், 48 boys, ஓகேவா. அடுத்தது எத்தனை நாளில் முடிப்பாங்க, 2 நாளில் முடிப்பாங்க, சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம செயின் ரூலில் அப்ளை பண்ணணும், ஓகேவா. அப்ளை பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, எத்தனை ஆட்களுக்கு எத்தனை சிறுவர்கள் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும், சரிங்களா. இதை கண்டுபிடிப்போமா, ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிப்போமா, ஓகே. இப்போ 6 ஆண்கள் அப்படின்ற 10 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 16 மாறும் பிளஸ் 80 boys ஈக்குவல் டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 52 men பிளஸ் 96 boys, இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, பாய்ஸ்லாம் ஒரு பக்கமும் மென்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, சரிங்களா. இப்போ இந்த பக்கம் இது வருமா, வரும், என்ன வரும், மைனஸில் வரும். அப்போது 8 men ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் போகும்போது மைனஸில் போகும், அதால் 16 boys, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 1 men ஈக்குவல் டு 2 boys அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போம், சரிங்களா. ஒன்று இதை எடுத்துக்கோங்க, இல்லைனா இதை எடுத்துக்கோங்க, சரிங்களா. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண போறோம்னா, கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கூட ஈக்குவல் பண்ண போறோம். அதாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 15 ஆட்கள் மற்றும் 20 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் வேலையை முடிப்புன்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது கூட என்ன பண்ணா, ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவல் பண்ணிக்க போறோம், சரிங்களா. எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முதல் ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்துக்கிறேன், சரிங்களா. இப்போ இதை மட்டும் எடுத்துக்கணும்னு வச்சுப்போம், சரிங்களா. என்னன்னா 6 men
plus 8 boys into 10 equal to. இப்போ question statementக்கு போயிடணும். என்ன கொடுத்திருக்காங்க? 15 ஆட்கள் மற்றும் 20 சிறுவர்களும் கொடுத்திருக்காங்க சரிங்களா? அப்போ 15 men plus என்ன கொடுத்திருக்காங்க? 20 சிறுவர்கள் அப்போ 20 boys. எத்தனை நாட்கள் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு question அதை D2 வச்சுப்போம் சரிங்களா? இப்போ இந்த மாதிரி மாத்திக்காச்சு. என்ன பண்ணா இப்ப ஒரு மென் ஈக்குவல் டு 2 பாய்ஸ் சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இதில் அப்ளை பண்ணுவோமா? இப்போ 6 மென்னுக்கு எத்தனை பாய்ஸ் ஈக்குவலாக வருவாங்க? ஒரு மென்னுக்கு 2 பாய்ஸ் ஈக்குவல்னா 6 மென்னுக்கு பார்த்தீங்கன்னா 12 பாய்ஸ். ஓகேவா? அப்போ 12 பிளஸ் 8 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா? அப்போ 20 × 10 இந்த 10. ஓகேவா? சரி ஓகே, இதை மாற்றியாச்சு டோட்டலாக. இப்போ இதையும் அதே மாதிரி மாற்றுவோமா? இப்போ 15 மென்னுக்கு எத்தனை பாய்ஸ் ஈக்குவல்? 30 பாய்ஸ். அப்போ எத்தனை பாய்ஸ் வருவாங்க டோட்டலாக? 50 பாய்ஸ் சரிங்களா? அப்போ 50 × D2 சரிங்களா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா நம்ம D2 கிடச்சிரும். ஓகேவா? இப்போ D2 ஈக்குவல் டு 20 × 10 டிவைடட் பை 50. 0 கேன்சல் கேன்சல் பண்ணணும், 4 டைம்ஸ் வரும். அப்போ D2 ஈக்குவல் டு 4 டேஸ். ஓகேவா? இதுலேயுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? போன சமுக்கு இந்த சமுக என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் போன சம்மில் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம இதை கொண்டு வந்துட்டோம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு போகுது சரிங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரெண்ட். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா மற்றும் அப்படின்ற வேர்டு கீவேர்டு, அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி ஓகே, இதோட இந்த டாப்பிக்கை நாம முடிச்சுப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மென்சுரேஷன் சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. இந்த டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது புக்கில் இருக்க ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ 1 or 2 டேஸ் தள்ளி போனாலும் பரவாயில்ல சரிங்களா? யாரும் நம்ம மிஷன்லேருந்து தள்ளி போயிடாதீங்க. ஸோ நாம குரூப் 2 எக்ஸாமில் ஆப்டிடியூட் ரீசனிங் பார்ட்லேருந்து 25 out of 25 எடுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்டு. அதை கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த மிஷன்லேருந்து யாரும் வெளியில் போயிடாதுங்க சரிங்களா? சரி ஓகே, இப்போ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.